இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் வாழுகிற மனுஷர்கள் எல்லாரையுமே கர்த்தர் நேசிக்கிறார். ஆனால் நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் பதில் தாமதமாகிறத பார்க்கும் பொழுது சோர்ந்து போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, யாருடைய ஜெபத்திற்கு உடனே பதில் வரும். ரெண்டு நாளாகமும் 7:14 கர்த்தரே அதுக்கான விடையை கொடுத்திருப்பார். என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினா நான் அந்த தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் எதை எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னால், ஒரு மனிதன் அவங்கவுங்க செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலனை தேவன் சர்வலோக நியாயாதிபதியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுத்து தாகணும். நீங்கள் நன்மை செய்யும் பொழுது அதுக்கான பலன் பெறுவோம், தீமை செய்யும் பொழுது அதற்கேற்ற பலனையும் அடைவோம் என்று வேதத்தில் ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்கிறார். அநேகம் நீதிமன்றுடைய ஜெபம் அவங்களுடைய நீதியினால் பதில் கிடைச்சிது. பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பக்தன், அந்த பக்தனுக்கு ஆண்டவரே முடிவை எழுதுகிறார், இனி நீ பிழைக்க மாட்டே. எசேக்கியா ராஜா அவருடைய வாழ்க்கையில் நேர்மையாக மன உத்தமமாக ஆட்சி செய்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட சில காலங்கள் வருது, எசேக்கியா சரீரத்தில் பலவீனம் அடைகிறாரு. பலவீனம் அடைஞ்ச உடனே கர்த்தர் அந்த எசேக்கியா ராஜா கிட்ட ஏசாயா அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசியை அனுப்புகிறாரு. அனுப்பி நீ போ, ராஜாட்ட சொல்லு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, உனக்கு பிறகு யார் ராஜாவாக இருக்கணும், உன்னுடைய வீட்டுடைய சொத்து மற்றும் படைபலம் யார் நிர்வகிக்கணும், எல்லா காரியத்தையும் நீ ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டே, நீ மரித்து போவ, பிழைக்க மாட்டே. இதை கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசி மூலமாக சொல்லி அனுப்புகிறார். அந்த தீர்க்க தரிசியும் போய் அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறார். இதை கேட்ட உடனே ஒருவேளை நம்மளை பார்த்து இந்த வார்த்தை வந்திருந்தால் நம்ம என்ன செய்திருப்போம், ஊழியக்காரங்களாக திட்டிருப்போம். நீங்களாம் ஊழியக்காரங்களா, நீங்களாம் தீர்க்க தரிசியா திட்டிருப்போம். ஆனால் அந்த ஏசாயா ராஜா என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 38:3 வாசிக்கலாம். ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா ஆண்டவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, ஆண்டவரே கொஞ்சம் நினச்சி பாருங்க, நான் உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ உத்தமமாக நடந்தேன், நேர்மையாக நடந்தேன், செம்மையான காரியங்களை எல்லாம் செய்தனேன்னு சொல்லி அதை அப்ளிகேஷனாக கொடுக்குறாரு. நான் நன்மை செஞ்சனேப்பா. தேவஜனமே, நம்ம ஆண்டவருக்கு சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாமே அவர் அறிந்துவார். ஆனால் எசேக்கியா ஒரு குழந்தைய போல் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அதன் நிமித்தம் சொல்கிறாரு, கெஞ்சுறாரு, ஆண்டவரே கொஞ்சம் நினச்சி பாருங்க, எனக்கு ஆயுசு நாட்டில் கூட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால தேவன் உடனே செஞ்ச காரியம் என்னன்னு பாருங்க. அதுலேயே 5 வாசிங்க. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 கூட்டுவேன். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாட்ட, உங்கள் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க, நீங்கள் பிழைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த அரண்மனையோட வாசல் வரைக்கும் போயிருக்கலாம், அந்த ஊருடைய எல்லா வரைக்கும் போயிருக்கலாம். ஆனால் எசேக்கியா சுவர் புறமாக அழுகிறத பார்த்த உடனே ஏசாயாட்ட ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, நீ உடனே போ. ஒருவேளை அந்த ஊழியக்காரோட கேட்டிருக்கலாம்ல, என்ன ஆண்டவரே இப்போ தான் நான் சொல்லிட்டு வந்தேன், நீ பிழைக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்க, இப்போ மறுபடியும் நான் வாசல் வரைக்கும் வந்திருக்கிறேன், மறுபடியும் உன்னுடைய ஆயுஸ் நாட்டில் கூட்டுவேன்னு சொல்ல சொல்றீங்களே, அந்த ராஜா என்னை என்ன நினைப்பாரு? ஆனால் அந்த ஏசாயா அப்படியெல்லாம் கேட்கல, கீழ்ப்படிஞ்சார், உடனே போறாரு. கர்த்தர் தெரியுமா செய்தாரு, அந்த எசேக்கியா ராஜாவுடைய ஆயுஸ் நாட்களோட 15 கூட்டினார். அவருடைய வியாதி மாறிச்சு, பலவீனம் மாறிச்சு, சோர்வு மாறிச்சு. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலையில் டாக்டர் கைவிட்டிருக்கலாம், அல்லது வக்கீல் கைவிட்டிருக்கலாம், உலக மனுஷர்கள் கைவிட்டிருக்கலாம், அல்லது டீச்சர் உங்கள் பிள்ளைங்க படிக்கவே மாட்டாங்க கைவிட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் காரியங்களை உடனே மாற்ற தேவனால் முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், எசேக்கியா சொல்கிறாரு, ஆண்டவரே உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்தேன். தேவஜனமே, இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஜெபங்கள், தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், உபவாசம், தான
धर्म नूल्यूंगा नल्दिक और अधिकपल इन अधिकमें नीतान देव नम्बे जप केवर देवन सर्वलोक न्यायाधिपति नन्म से अच्छ पलन वो तीम पलन वो देवन यार जपत उड़े बदल अनुपारीमान जपुक ऊकान वेदल मिवन इनकी आंटे समत तकपन उमक मुंबा नीति न्याय नन्म दान धर्म का ना ओपकोड़क इनमें इप्ड बलिक देवन प्रियमार निश्चय उपो कर्तर बदल को नम जपिकल ये अधिकमान सिक्री अंप आंवरे यारे जपत को उड़न बदल वो नीतिमान जप इनकी मुंबा नीति स्वामी इनको और मनि जपिंबा पावर अपत् बदल वर्द अवे नीति नन्म दान धर्म नावन मनि उड़े बदल अंगा पाक जन इनमें इप्ड नन्म नानू सेवन सी यार ओपकोड़को कृप को अन्मेंृप को उम्मल से मुड़ा उदीप इन कार्यको जपिक्रांगो अलन येसुव नाम वरटो येसुव नाम नल पिताे आम दिवजनमें नन्मे देश ऊल्य जपिंग निश्चय देवन उ जपत् उड़े बदले को आम।